Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா the last town hall 15 challenge எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா இந்த சவாலஞ்ச பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்டு டவுன் ஹால் 15 கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேஸை தான் நம்ம ஈஸியா எப்படி ட்ரிபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ 12 o'clockல உங்களோட சீக் மிஷினை டிப்ளாய் பண்ணிருங்க and இந்த கேனான் பக்கம் பாத்தீங்கன்னா உங்களோட கிங்கை டிப்ளாய் பண்ணுங்க and கிங்குக்கு சப்போர்ட்டா ஒரு ஐஸ் கோலம் and இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வல்கைரி இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் and பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பேபி டிராகன் அண்ட் இந்த விசா டவர் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட குயின் அண்ட் இந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீலர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீக் மிஷினுக்கு சப்போர்ட்டாக ரெண்டு விசார்ட்ஸ் டிப்ளாய் பண்ணிக்கோங்க. இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக் மிஷின் ஒரு பக்கம் ஃபனல் கிரியேட் பண்ணோம், கிங் மற்ற ட்ரூப்ஸ் ஒரு பக்கம் ஃபனல் கிரியேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஃபனல் கிரியேட் ஆன உடனே உங்களோட மற்ற ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே இந்த டவுன் ஹால் இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு டிப்ளாய் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரா எல்லா ட்ரூப்ஸுமே வரும். இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும்னா உங்களோட ஸ்பெல் ட்ராப் ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெல் ட்ராப் லொக்கேஷனை பொறுத்து தான் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பெல் ட்ராப் லொக்கேஷன் தான் மெயினாக இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோ சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்பெல்ஸை கரெக்டாக சுச்சுவேஷன்ஸை பொறுத்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஜம்ப் ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கம்பார்ட்மெண்ட் மத்தியில் போடு. அப்போ தான் நீங்கள் போடுற ஜம்ப் ஸ்பெல் மூலமாக எல்லா ட்ரூப்ஸுமே மீன்ஸ் நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாமே எல்லா கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த ரெண்டு ஃப்ரீ ஸ்பெல் அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்கெலிட்டன் ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ட்ரூப்ஸ் ஒன்ஸ் இந்த மோனோலிக் பக்கம் வந்த உடனே நம்மளோட ஸ்கெலிட்டன் ஸ்பெல் அதுக்கப்புறமேட்டு இந்த ரெண்டு ஃப்ரீஸ் ஸ்பெல்லையுமே இந்த ஸ்கெலிட்டன் மீன்ஸ் இந்த மோனோலித் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் வேறு ஒன்றுமே இல்லை. மிச்சம் இருக்கிற ட்ரூப்ஸை சும்மா கிளீனப்புக்கு நீங்கள் வந்து ஸ்பேம் பண்ணி விட்டாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக் மிஷினை சென்ட்ரா டிப்ளாய் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டெப் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங்கை யூஸ் பண்ணி 3 o'clock சைடு ஃபனல் கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 o'clock சைடு வந்து கிங்கை யூஸ் பண்ணி ஃபனல் க்ரியேட் பண்ணுறப்போ ஆப்போனண்ட் எனிமியோட கிங் வந்து உங்கள் கிங்கு பக்கம் வந்துருச்சுன்னா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிங்குமே அடிக்கடி மீன்ஸ் நான் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ண பிறகு தான் நான் என்னென்ன மைனஸ் இருக்குது என்னென்ன ப்ளஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அதில் ஒரு மைனஸ் தான் இது. கிங்கு வந்து கிங்கு பக்கம் நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிங்குக்குமே ஃபைட்டு இதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சீ மிஷினை நீங்கள் சென்ட்ரா எக்ஸாக்டாக 12 o'clock சென்ட்ரா டிப்ளாய் பண்ணி ரெண்டு விசார்ட்ஸ் டிப்ளாய் பண்ணலைன்னா சீக் மிஷின் வந்து ஏர்லியாகவே பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மைனஸ் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாலே போதும் அண்ட் ஸ்பெல் ட்ராப் லொக்கேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக மீன்ஸ் ஸ்பெல்ஸை வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணாலே போதும் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி 3 star கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவே எனக்கு கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு கிடச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் வந்து ஸ்பெல்ஸ் எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 star கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக 3 star எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சினா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மீ.